டைம் வந்து 4 மணி ஆகுது. Hey guys, back to my channel with a new video. I hope ellaru sama irupinga enga tadapudala packing panta iruvom kelambra appdin paathirupinga engalam pola or chinna ride da plan panirukom kaalaila epovume povom ippo vandu nama evening pola porom nama yaar kuda porona nama street borgi brothers kuda da porom time vandu 5 mani avudhu payale 1 manike koopta 5 mani var kaalaila 5 mani povendidhu night 5 mani porom pay office la half day la potu odi antam plan nu sonnane so nama innaik enna porom matheran porom so matheran or adle eppadi nammalku kodaikana looti அந்த மாதிரியோ மாத்தேரான் லோனாவால வந்து இங்க மும்பைல ஒரு அளவுக்கு ஹில் ஸ்டேஷன் பிளேஸ் செம்ம சில்லுன்னு இருக்கும். ஏதோ டென்ட் எல்லாம் வாங்கியிருக்கானா, நான் டன் டென்ட்ல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நீனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியாப்பா? ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கேன். இவர் அப்பலாம் ஒண்ணும் இல்ல, இவன் புதுசா வீடியோ பாக்கறதுக்கு நான் இதை போட்டிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போய் எவ்வளவு சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம், இது அவ்வளவு ராவா வைக்க ட்ரை பண்றேன். கண்டிப்பா நான் நம்ம டிராயிங் பண்ணலாம். அங்க சீனரி எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. நான் மாத்தேரன் போனது கிடையாது, நீ போயிருக்கியா? நான் மாத்தேரன் போனேன். சரி வாங்க, வள வளன்னு பேசாமல் நீங்களும் வீடியோவில் பாருங்க. நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ என்னெல்லாம் முடிதோ அவ்வளோ கேப்சர் பண்ணலாம். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை, ஃபஸ்ட்டு வண்டியில் பெட்ரோல் போட்டுடலாம். மணி 5 மணி பீக் டைம். எல்லோரும் ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ தான் கிளம்பி ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். நோந்து நூடுல்ஸ் ஆக போகிறோம். இதுதான் வாஷி பிரிட்ஜுங்க. ஒன்ஸ் இதை கடந்து விட்டோன்னா கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிரும். சன்னு வேறு வேறு லெவலில் பின்னாடி சன் செட் ஆகிட்டுருக்கு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அங்கே என்ன பார்க்கட்டும், இதுதான் முதல் டோலாக வாஷி பிரிட்ஜு முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு டூலு. ஆல்மோஸ்ட் பன்வேல் பக்கத்தில் வந்தாச்சு. மலை மேலெலாம் ஒரு பித்திஸ் டெம்பிள் இதே மாதிரி வச்சுருக்கு, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஒரு நாள் உள்ளே போகலாம். பன்வேல் டோல் வந்தாச்சு. இனி வண்டி பறக்கும், இனி எங்கேயுமே நிற்க வேணாம், நேராக விட வேண்டியதான் வண்டியை. மணி ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது. எல்லா பறவைகளும் அவங்க வீட்டுக்கு ஜாலியாக விளாண்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்க போகிறாங்க. நம்ம இனி தான் போய் ஜாலியாக பண்ண போகிறோம். இங்கேருந்து மாத்தேரன் நம்மளுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட வருது. நம்ம ஆல்மோஸ்ட் 40-45 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். லைட்டாக தலைவலிக்குது, ஒரு சின்ன டீ ஹால்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். 45 கிலோமீட்டர் தாண்டியாச்சு, ஒரு சின்ன டீ ஹால்ட் மாதிரி எடுத்துருக்கோம். உங்களுக்கு கோயின்சிடென்ட்டாக என்னென்னு தெரியல, நம்ம இங்கே தான் வந்து நிறுத்துறோம். கூட்டு வந்த டைமை பாருங்க, நடு ராத்திரி எங்கே இடத்த போய் காடி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது இல்லாம இன்னொரு பண்ணு, கம்பெனில உள்ள பாஸ் ஒன்னு சொல்ற, லேப்டாப்ப கொண்டு போ அங்கேயே வச்சு ஒர்க் பண்ணு, லாக்டவுன் ஆயிரும். அவரு சும்மா இருறா, அவர் பாத்துட்டு இருப்பாரு, அவருக்கு தமிழ் தான் தெரியும். மனோதர் எல்லாம் சொன்னதான், எங்க போக போறோம், எங்க டென்ட் பண்ண போறோம்னு, டென்ட் போட போறோம்னு ஒரு ஐடியாவும் இல்ல. இவ்வளவு எங்கேயோ கூட்டு போறானுங்க, இவங்களை நம்பி போறோம். ஏதாச்சும் ஆயிடுனா என்ன என்ன எதுக்கு பாக்க, நல்லா சில்னஸா இருக்கு. அங்க மேல இன்னும் பயங்கரமா சில்லுன்னு இருக்கும் நினைக்கிறேன். முன்னாடி போவோம் எப்படி இருக்குன்னு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு எல்லாமே ஃபுட்டேஜ் அப்படியே ராவா தான் இருக்க போது. வாங்க பாக்கலாம் என்ன பண்ண போறோம். மினிட்ஸ்னு போட்டிருக்கு, 24 கிலோமீட்டர் இருக்கு. பாருங்க சுத்தி சுத்தி ஃபுல் காடு. இந்த டேர்னிங்ல நாங்க ஒரு டேர்னிங்ல நிக்கிறோம், சுத்தி பின்னாடி என்னது இருக்கு. யுமோ நீ தானே, தெரியாது. நல்லா கிராஸான இடம் பார்த்தாச்சு, இங்கதான் டென்ட் போடணும்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு உனக்கு என்ன பட்ட பகல் மாதிரியா இருக்கும். டே ஆனா இங்க ரொம்ப இருட்டா இருக்குடா, சுத்தி காட்டுல உட்கார வச்சிருக்காங்க கைஸ். மலை மேலாம் யாருனோ அங்க வந்து நம்மள ரெஸ்ட்ரிக்ஷன், அங்க வந்து போக கூடாது, அங்க அனிமல்ஸ் எல்லாம் நடமாட்டம் இருக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அதனால கொஞ்சம் கீழே வந்து ஏதோ காட்டுக்குள்ள இவனுங்க உட்கார வச்சிருக்கானுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல, ஏதோ கேம்ப் எல்லாம் பண்றோம்,
வேற லெவல்ல பன் பண்றோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. பாப்போதான் தெரியல, அங்க வந்து ஃபுல்லா சிட்டி சிட்டிக்கு லைட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா டாட்டா இருக்கு. வேற காலையில தான் நான் காமிக்க முடியும். இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே ஒரு செம பெரிய போராட்டமா இருந்துச்சு கைஸ். அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ராக் எல்லாம் வழியெல்லாம் தாண்டி எப்படியோ வந்தோம். ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கேன். இப்போ இவனுக்கு ஏதோ டென்ட் செட் பண்ண போறானுங்களாம், அத பாருங்க நீங்க. சொல்லி கொடுத்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஐயோ வளர்றேன் தாங்க முடியல. டென்ட் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அவன் ஏதோ ஆணி செட் பண்றேன், நீங்க வாங்க காட்டுறேன். காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியும் நம்ம எங்க இருக்க போறோம்னு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஏதாச்சுன்னா இந்த ஸ்ட்ரீட் பொறுக்கி சேனல பிளாக் பண்ணிருங்க. ஓகே, இது ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம டென்ட் உள்ள போறோம். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வலது கால எடுத்து வச்சு போவோம். ஆல்ரெடி உள்ள லெவல்ல இருக்கு, நல்லா இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குப்பா. நாலு அஞ்சு பேர் படுத்துக்கலாம் போல இருக்கு. ஓ, இதெல்லாம் ஷூ வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் ஏன்னா மச்சி சூப்பரா இருக்கு. மச்சி நெருப்பு மாதிரி வேலை செஞ்சு பத்த வச்சிட்டாங்க. வேற லெவல் எப்ரான் சூப்பரா செட் பண்ணியாச்சு பாருங்க. இனி பிரிட்டோ நம்மளுக்காண்டி இங்க பாருங்க, அவன் அந்த கம்பியில உட்காந்து குத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி பாபிக்யூ மாதிரி செட் பண்ணிட்டு இனி இதுல வச்சு இது ஃபுல்லா ரோஸ்ட் ஆகுறதடியும் வெயிட் பண்ண வேண்டியதான். வெயிட் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அப்ளை பண்ணும். எப்படி அழகா சூப்பரா தக 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 தகன்னு எரியறான். பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. இத அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். எனக்கு இப்பவே டெம்ட்டா இருக்கு. Guys, ஃபைனலா விருந்தெல்லாம் செமையா ரெடி ஆயிட்டு பிரியாணி வரவன்ஸ்லயே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். வேற இங்க வச்சு பாபிக்யூ பண்ணோம் பாருங்க. வேற லெவல்ல வந்திருக்கு. நல்லா டார்க்கா டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. மனவும் கடைசியில ரிவ்யூல உட்கார சொன்னாங்க. டிரைவ் பண்ணிட்டு இருந்தா கிரியேட்டிவ் ஆட் சேனல்ரா, எல்லாமே பண்ணனும் நம்ம. சமையல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த மாதிரி வெளியே. ஜூஸியா இருக்கு. வீட்ல பண்ணா ஒரு மாதிரி கடக்கா வரும்ல, அந்த மாதிரி இல்ல, ஃபுல்லா ஜூஸியா இருக்கு. அப்படியே அப்படியே எடுத்து பண்ணா இந்த மாதிரி அவுட்டிங்க்கு ஒரு பிளேஸ் செம்மையான இதே மாதிரி பிளேஸ் போய் இப்படி எடுத்து பாபிக்யூலாம் பண்ணி நான் உனக்கு பண்ணி தரேன்.
பக்கத்துல பார்பிக்யூ சிக்கன் ரெண்டு இது நார்மல் சிக்கன் பாயில்டு சிக்கன் எல்லா சிக்கனும் இருக்கு சாப்பிடி சாப்பிடுந்தா போட்டுருக்கீங்க யார் மேரினேட் பண்ணப்பா பிரிட் அம்மா வேற லெவல் ஆண்டி இதை பாத்துட்டு இருந்தீங்கன்னா சம்மா ஆண்டி வேற லெவல் பண்ணிருந்தேன் இருட்டா இருக்கு காலையில பார்த்தாதான் தெரியும் சரி நம்ம காலையில வந்து பாப்போம் டைம் வந்து 3:31 ஆகுது எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க பாருங்க வெளியே செம்ம குளிருது நான் அதனால ஜாக்கெட்லாம் போட்டுட்டேன் வெளியெல்லாம் ரெண்டு நாய் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போதுலேருந்து சவுண்டு போட்டே இருக்கு ஸோ வெளியே போகிறதுக்கும் லைட்டாக பயமாக இருக்குது ஸோ நம்ம ஐ மீன் குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தூக்கம் வரல ஸோ ட்ரை பண்ணுவோம் தூங்குறதுக்கு நாளை காலையில் பார்ப்போம் விடிஞ்சிட்டு டைம் வந்து 6:00 ஆகுது டே எந்திரிங்கடா டே பிரிட்டோ வெளியே வேற சவுண்ட் கேக்குது இவனுங்க வீட்டுல தூங்குற மாதிரி குறட்டு விட்டு எல்லாம் தூங்குறானுங்க அதுவும் காலை விரிச்சு தூங்குறனா காத்தோட்டம் டேய் காட்டுக்குள்ள படுத்துட்டு இருக்கோம்டா வெளியே என்ன இருக்குன்னே புரிய மாட்டேக்கு வெளியே போய் பாப்போம்டா டே எந்திரிங்கடா லெவல்ல இருக்கு சில்னஸ் தான் தாங்க முடியல ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் அதுக்கு மேலேயும் செம சில்னஸ் இருக்கு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணது அந்த மூமெண்ட்டுக்காண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது அந்த சன்னு ரைஸ்க்காண்டி தான் அந்த சன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் மோஸ்டில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது கண்டிப்பாக நீங்களும் ஒரு மவுண்டனோ இல்லை ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து ஃபீல் பண்ணதான் உங்களுக்கு புரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ் இடத்த பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சுற்றி பற்றி போகலாம் கரெக்டாக நம்ம எந்திரிக்கிற டைமில் நம்மளை சூரியன் வெல்கம் பண்ணுது குட் மார்னிங் சொல்லுது வேறு லெவலில் இருக்குது டெம்ப்டிங்காக இருக்குது இந்த டென்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஒரு பெயிண்டிங் இப்போவே ஃபோட்டோ எடுத்துடலாம் இதை எதுக்குன்னா சன் மிஸ் ஆயிரும் நான் இங்கே உட்கார்ற மாதிரி ஒரு டென்ட்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் ட்ராயிங் பண்ண போகிறேன் ஆமாம் இன்றைக்கி நான் என்னையே ட்ராயிங் பண்ண போகிறேன் ஒரு எல்யூஷன் மாதிரி டைப்பில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எனக்கும் சுத்தமாக ஐடியாவில் நான் எப்படி பண்ண போகிறேன்னு ஆனால் இந்த இடத்த பாருங்கள் நீங்கள் சுற்றி பற்றி வேற லெவலில் இருக்குங்க கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதை மறக்கவே முடியாது ஃபுல் டே இப்படி டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம வரந்த டைமில் இப்படி ஒரு செமையான ஒரு கிளைமேட்டு பார்ப்போம் நம்ம ட்ராயிங் எப்படி வருதுன்னு நான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்ட்ராக்டில் நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்க நம்ம ஆப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் வேற லெவலில் வந்திருக்கு அந்த பின்னாடி இருக்க நேச்சர் ஸ்பாட்டு இந்த இடம் இந்த வைப் இருக்கு வேற லெவல் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபஸ்ட்டு டைம் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப அமேசிங்காக ஃபீல் ஆச்சு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் கீப் ட்ராயிங் கீப் ப்ராக்டிசிங் பை ஃப்ரம் மனோ